வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர், ரியல் எஸ்டேட் அகராதி விரைவிலே வெளிவரப்போகின்ற என்னுடைய மூன்றாவது புத்தகம் நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் 3 என்ற தலைப்பிலே, ரியல் எஸ்டேட் அகராதி என்ற உபத்தலைப்பிலே இந்த புத்தகம் விரைவில் வெளிவரவிருக்கிறது. அனைத்து கரெக்ஷன்களையும் போட்டு திருத்தி சாதாரண நூல் எழுதுவது வேறு, அகராதி உருவாக்குவது என்பது வேறு. அகராதியை நான் தொகுத்திருக்கிறேனே தவிர எழுதவில்லை. பல்வேறு புத்தகங்களிலிருந்து எடுத்து, பல்வேறு வார்த்தைகளிலிருந்து எடுத்து அதனை தொகுத்திருக்கிறேன். அந்த புத்தகத்தை பற்றிய சில ரெசிபி, சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை நான் போடுகின்றேன். பார்த்தீங்கன்னா, அராபு வார்த்தையில் அந்த காலத்தில் ஜுடிஷியலில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பந்த் ஓ பஸ்ட், BAND பண்டு, ஓ BAST பஸ்ட், பண்டோ பஸ்ட். இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையில் முதலமைச்சர் ஒரு பக்கம் போகிறார் அப்படின்னா காவலர்களை எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வைப்பாங்க. அல்ல, ஒரு முக்கியமான பிரதமர் வர்றாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான நம்ம ஜனாதிபதி வர்றாருன்னா, அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு காவல்துறையினர் நிற்க வைப்பாங்க. அப்போது காவல்துறைக்காரங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு கோயம்புத்தூரில் பந்தோபஸ்து, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. அந்த பந்தோபஸ்து என்பது இன்று வரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு அரபி வார்த்தை. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, பந்தோபஸ்து என்பதற்கு ஏற்பாடு, அரேஞ்ச்மெண்ட் என்று தான் பேர். ஏற்பாடு, அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு அது அந்த காலத்தில் வந்து வருவாய் ஒழுங்காக வருவதற்கு, ரெவன்யூ ஒழுங்காக வருவதற்கு வந்து பந்தோபஸ்து பண்ணியாச்சு அப்படின்னு. ரெவன்யூலேயும் அதை 1800களுக்கு முன்பு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது வெள்ளைக்காரர்கள் ரெவன்யூக்கு வருவதற்கு முன்பு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் வெள்ளைக்காரர் காலத்தில் காவல்துறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ற அர்த்தத்தில் அதை நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பந்தோபஸ்து அப்படின்ற அந்த வார்த்தையை, அரபி வார்த்தையை நான் இந்த அகராதியில் தேடி எடுக்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருந்த விஷயம், அதை எடுத்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி, அகராதியை வாங்கி படிக்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக, நிறைய சொத்துக்களை நம்ம ஏலம் எடுத்துட்டோம், அவன் ஏலத்துக்கு எடுத்துட்டான், அது ஏலத்துக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஏலன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஆக்ஷன் வருது, தமிழில் இன்றைக்கும் வந்து ஏலத்தை விடுறாங்க. ஏலத்துக்கு எடுத்துட்டாச்சு, சொத்தை ஏலத்துக்கு எடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் ஏலம், ரெவன்யூ கோர்ட்டில் ஏலம், எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஏலத்துக்கு விடுறாங்க, அந்த வார்த்தை தமிழ் கிடையாது. ஏலம் என்பது தமிழ் கிடையாது, அது ஒரு போர்ச்சுகீஸ் வார்த்தை. போர்ச்சுகீசியர்கள் 1800களுக்கு முன்பு, 1600லிருந்து 1800 வரைக்கும் தமிழகத்திலே அல்லது இந்தியா முழுக்க கடற்பகுதிகளிலே நகரங்களை அமைத்து அவர்கள் சில பகுதிகளை ஆண்டிருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள், ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் பழவேற்காடு அப்படின்னு சென்னையில், சென்னையின் வடபகுதி, எண்ணூருக்கு அடுத்து இருக்கின்ற அடுத்து ஆந்திரா, பழவேற்காடு என்ற பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா, இன்றைக்கே வந்து போர்ச்சுகீசியர்களுடைய டோம், அதாவது நினைவு சின்னங்கள், கல்லறைகள் எல்லாம் உள்ளே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வாழ்ந்து மடிந்த இருக்கிறாங்க. அதே போர்ச்சுகீசியர்கள் அப்புறம் அப்படி நீங்கள் இங்கே கடற்கரையோரம் வந்தீங்கன்னா, திருவான்மியூர் தாண்டி நீங்கள் கல்பாக்கம் அனல் மில் நிலையம் வந்தீங்கன்னா செட்ராஸ், அங்கே போர்ச்சுகீஸ் டச்சுக்காரர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. போர்ச்சுகீசியர்களும் அங்கே செட்டில்மெண்ட் ஆகியிருந்தாங்க. அதே போல் அடுத்து நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் மட்டும் போர்ச்சுகீசியர்கள் செட்டில் ஆகியிருந்தாங்க. நாகப்பட்டினத்தில் போர்ச்சுகீசியர்கள் செட்டில் ஆகியிருந்தாங்க. தூத்துக்குடியில் போர்ச்சுகீசியர்கள் செட்டில் ஆகி தான் பெரிய கோயிலே உருவாச்சு. அந்த பகுதிகளில் இருக்கிற போர்ச்சுகீசியர்களால் தான் வந்து அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன்கள் எல்லாம்
பார்த்தீங்கன்னா பரதவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்னண்ட சம்பாதிட்டாங்க. அந்த நிறைய வார்த்தைகள், போர்ச்சுகீஸ் வார்த்தைகள் நிறைய நான் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை தான் அந்த ஏலம். அந்த ஏலம் என்பது போர்ச்சுகீஸில் லைலம், LEILAM, லைலம். அவங்க லைலம் அப்படின்னு நம்ம சொல்கிறதத்தான், லைலம் என்று சொல்கிறதத்தான் ஏலம் அப்படின்னு நாம் மறுபடியும் இன்னைக்கு வரைக்கும் நாம் ஏலம்னு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே போல் செகரட்ரி, இப்போ நம்ம செகரட்ரி அப்படின்றது ஆங்கிலத்தில் செயலாளர், அதே ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா சகரத்தா, அந்த டீயை வந்து அவங்க தாளை உச்சரிப்பாங்க, சகரத்தா சகரத்தா அப்படின்னு உச்சரிப்பாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் தமிழ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரத்தார் அப்படின்னு உச்சரிப்பாங்க. சக்கரத்தார் வந்துட்டாரு, சக்கரத்தார் போயிட்டாரு அப்படின்ட்டு அந்த செக்ரட்டரி அப்படின்ற வார்த்தை, செயலர் என்ற வார்த்தை, சக்கரத்தார் என்பது அந்த செக்ரட்டரி சகரட்டா அப்படின்ற ஃப்ரெஞ்சிலிருந்து வந்து சக்கரத்தார் அப்படின்னு மாறி இருக்கு. அதையும் நான் மறுவி இங்கே இருக்கேன் சக்கரத்தார் அப்படின்ட்டு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்சி வேர்டு, பார்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பார்சி எங்கேயோ அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அது இந்தியாவினுடைய முகலாயர் காலத்தில் ஆட்சி மொழியாக இருந்திருக்கிறது. ரெவென்யூவில் அது மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பார்சி வார்த்தைகள் ரெவென்யூவில் வருவாய்த்துறையில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜாரி அப்படின்னு நம்ம தேனி பக்கலாய சொல்லுவாங்க, ஜாரி மனைகள், ஜாரி நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெஸ்டோரேஷன், மீட்டு கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஜாரி நத்தம்னா மறுபடியும் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஜாரி அப்படின்ற ரெஸ்டோரேஷன் அப்படின்றது ஒரு பார்சி வேர்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மஜரா அப்படின்னு ஒரு, அது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து கஸ்பா. இன்றைக்கும் பழைய பத்திரங்களில் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. இன்றும் பல கிராமங்களில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் பார்சி வார்த்தை. அதாவது பெரிய கிராமத்தை சொல்லும் பொழுது, ஒரு தாய் கிராமத்தை வருவாய் கிராமத்தை சொல்லும் பொழுது கஸ்பா என்றும், அதில் ஒரு உட்கிடை கிராமத்தை சொல்லும் போது மஜரா என்றும் சொல்லுவாங்க. உதாரணமாக நீங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் கோட்டைக்குப்பம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, கோட்டைக்குப்பத்தை கஸ்பா கோட்டைக்குப்பம் என்றும், அதில் உட்கிடையாக ஒரு சோதனை குப்பம்னு ஒரு கிராமம், அதில் வந்து மஜரா சோதனை குப்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் ஓவை பழைய மாலையோர சாலையில் இருக்கிற துறைப்பாக்கத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா கஸ்பா துறைப்பாக்கம், மதுரா மேட்டுக்குப்பம், அதுல மேட்டுக்குப்பம் என்பது ஒரு உட்கிராமம், அப்போ அது மஜரா மேட்டுக்குப்பம். இப்போ பல ஊரில் இந்த மஜரா அப்படி என்பதெல்லாம் மதுரா அப்படின்னு மாறிடுச்சு. ஆக நீங்கள் நாம் அந்த பெயர்கள் வார்த்தைகள் பார்த்து பழைய காலத்தில் அதுக்கு ரெவென்யூ நிலவரி வசூல் முறையில் அவை என்னவாக இருந்தது என்றெல்லாம் நம்மளாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். இது தாய் கிராமம், இது உட்கிராமம் அப்படின்னா தாய் கிராமம் உட்கிராமம்னா ஒன்றும் இல்லை, வருவாய் கணக்கை மொத்தமாக வசூலித்தா அதுக்கு ஒரு அதிகாரியை போட்டிருந்தாங்கன்னா அந்த எங்கே இருக்காரோ அதுதான் தாய் கிராமம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 400 தங்க காசுகள் வசூல் ஆகிற மாதிரி குட்டி குட்டி கிராமங்களை கிளப் பண்ணி ஒரு தாய் கிராமத்தில் சேர்த்துருப்பாங்க. ஆக இது போன்று பல்வேறு வார்த்தைகள், கொத்தவால் அப்படின்னு இருக்குது, கொத்தவால் என்பது பார்சி வார்த்தை. இன்றைக்கும் சென்னையில் கொத்தவால் சாவடி அப்படின்னு இருக்குது. கொத்தவால் என்பது காவலர்கள் நின்றிருக்கின்ற பகுதி, வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பு நவாப் ஆட்சி காலத்திலே இருந்தது கொத்தவால் அப்படின்றது. கொத்தவால்ன்றவர் ஒரு பெரிய காவல் அதிகாரியோடு இருக்கிறது. அதே போல் தானா
தானாவும் காவல் தான், அது ஒரு சப்ஸ்டேஷன் மாதிரி. தானாக்காரன் இன்னைக்கும் புரட்சிவாகத்தில் தானா தெரு அப்படின்னு இருக்குது. சேலம் அம்மாப்பேட்டையில் தானா வளைவுன்னு இருக்குது, தானா ரோடுன்னு இருக்குது. தமிழகத்தில் நிறைய பகுதிகளில் இன்றைக்கும் அந்த தானா, அந்த கொத்தவால் போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம் இவையெல்லாம் நீதிமன்ற பழைய நீதிமன்ற ஆவணங்களை நீங்கள் படிக்கிறீங்க. அந்த காலத்து நில நிர்வாக வரலாறு அல்லது அந்த காலத்து வழக்குகள் சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு நில சிக்கலுக்காக அப்படின்னா, அப்போ நீதிமன்ற தீர்ப்புகளை படிக்கும் பொழுது, அதாவது 200 வருஷம், 150 வருஷம், 170 வருஷம், 90 வருஷம் முன்னாடி இருக்கின்ற நீதிமன்ற தீர்ப்புகளை படிக்கும் பொழுது, இது போன்று தற்பொழுது புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் அதில் இருக்குது. அப்போது அதற்கு கண்டிப்பாக ஒரு அகராதி வேண்டும். அதே போல் பழைய பத்திரங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் உள்ள இருக்குது. ஒரு பத்திரத்தில் இருக்கு, எளிமையாக தான் இருக்குது, ஜல தரு பாஷான வகையரா அப்படின்ட்டு. ஜலம்னா தண்ணி, தருனா மரம். இந்த நிலத்தை வித்துட்டேன், இந்த நிலத்தை சுற்றி இருக்கிற தண்ணி மரம் மற்ற பாசாணம் கேமிங்க. பாசாணம்னா பாசம், பாசாணம்னா பாசனம் இல்லை, பாசாணம். பாசாணம் என்பது கனிமங்கள், திரவங்கள், கெமிக்கல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆக அந்த அதை ஒரு லைன் சொல்லும்பொழுதே அது பத்திரத்தில் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என்னென்னா சமஸ்கிருதத்தோடு கலந்து சொல்லியிருப்பாங்க, தமிழில் சொல்ல மாட்டாங்க. அப்போ தனித்தமிழ் இயக்கங்கள்லாம் வந்து இப்போ அதெல்லாம் ஆவணப்படுத்துவதற்கு, பத்திரங்களை சரி பண்ணுவதற்கான வேலைகளை அவங்க இன்னும் இந்த துறையை பார்க்கவே இல்லை. இன்னும் அவங்க சங்க இலக்கியம் இதுலேயே தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம மக்களுக்கு பயன்படக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் தமிழ் இயக்கத்துக்காரங்க, தமிழ் இயக்கத்துக்காரங்க இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு இன்னும் வேலை செய்யலை. ஏன்னா சொத்து பற்றியும் நிலம் பற்றியும் அவர்கள் பெரிதாக யோசிப்பதில்லை, அதனால் பத்திரங்களை பற்றியும் அவர்கள் பெரிதாக யோசிப்பதில்லை. அது பார்த்திங்கன்னா அதே பத்திரங்களே நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது மாவிடை, மரவிடை. மாவிடை என்றால் கேட்டில் கட்டுற இடம், மாடு கட்டுற இடம், மரம் இருக்கிற இடம், மரவிடைன்னா மரம் இருக்கிற இடம் அப்படின்னு நம்ம பத்திரங்களில், நம்ம பழைய பத்திரங்களில் நம்ம பேசியிருப்போம். இதெல்லாம் பழைய தமிழ் வார்த்தைகள், இதெல்லாம் வந்து பழைய தமிழ் வார்த்தைகள். இப்படி பல்வேறு மொழிகள் கலந்து பழக்கத்தில் புழக்கத்தில் இருந்ததில் எல்லாத்தையும் பல்வேறு நூல்களில் இருந்து தொகுத்து எடுத்து நான் விரைவில் வெளியிட இருக்கின்றேன். நிச்சயம் வாய்ப்புள்ளவர்கள் அனைவருமே வந்து வாங்கி ஆதரவு கொடுங்கள். இன்றோடு முன்பதிவு திட்டம், இன்றோடு முன்பதிவு திட்டம் நிறைவடைந்து விட்டது. இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு 2 நாள் அல்லது 3 நாட்களுக்கு முன்பதிவு திட்டத்தை நான் தொடர்கிறேன். வாய்ப்பின்றிருக்கிறீர்கள் இந்த முன்பதிவு திட்டத்தில் இணைந்து சலுகை விலையிலே புத்தகத்தை பெற்றிடுமாறு வேண்டுகின்றேன். புத்தகத்திற்கு நிச்சயமாக விலை கிடையாது. உங்களிடம் வாங்குவது அல்லது உங்களிடம் கேட்பது அச்சுக்கான கட்டணம் மட்டும்தானே தவிர, அந்த புத்தகத்தில் உள்ள உழைப்பிற்கான, அந்த புத்தகத்தில் அந்த தொகுத்ததற்கான கட்டணம் நிச்சயமாக உங்களிடம் வாங்கவில்லை. அதேபோல் நீங்கள் அனைவருமே நிறைய பேர் எனக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து தொடர்ந்து என்னுடைய புத்தகங்கள் வாங்கி எனக்கு ஆதரவு கொடுப்பதனால்தான் ஊக்கமாகி என்னுடைய வாசிப்பு பணிகளில் ஆழமாக போக முடிகிறது. இதனால் வந்து தொடர்ந்து மக்களுக்கு, அடுத்த தலைமுறையில் இருக்கிற மக்களுக்கு, ஏன்னா பழைய நில சிக்கல்கள்லாம் இந்த தலைமுறை பசங்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு சகோதரிகளுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் திருத்திருன்னு எதிர்காலத்தில் முழிக்கக்கூடாது என்பதற்கான ஒரு பாலம் அமைக்கின்ற ஒரு வேலையை தான் அந்த புத்தகங்கள் அறிவு பாலமாக செயல்படுகின்ற வேலையை செய்யப்போகிறது. அதனால் நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்பு, அன்பு, ஆதரவு எனக்கு வேண்டும். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.